தமிழ்நாடு நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சூப்பரான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, டாப் 3 டெக் அண்டர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீரீஸோடைய செகண்ட் பார்ட் பார்க்க போறோம். இந்த சீரீஸ்ல நம்ம கிட்டத்தட்ட மூணு விதமான ப்ராடக்டை வந்து அன்பாக்சிங் பண்ண போறோம். இந்த மூணு விதமான ப்ராடக்ட்டும் கண்டிப்பா உங்களுடைய ரெகுலர் டே டு டே லைஃபுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மூணு ப்ராடக்டோடைய பெஸ்ட் பை லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. எல்லாமே டிஸ்கவுண்டட் ப்ராடக்ட் அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மூணு ப்ராடக்ட் என்னென்ன அப்படிங்கிறத நான் இன்ட்ரோலே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பாக்ஸ் விசிடி 888RM அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான ப்ரொஃபஷனல் ட்ரைபாடோடைய அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். செகண்ட் என்ன ப்ராடக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போயா BY-M1 அப்படின்னு சொல்லக்கூடிய பிரத்யேகமான காலர் மைக். கிட்டத்தட்ட 20 feet ஒயர் லென்த் மட்டும் இருக்கும். ஸோ இது எப்படி இருக்கு, இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்றத பார்க்க போகிறோம். மூணாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, வைப்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரத்யேகமான பிராண்ட்ல இருந்து வரக்கூடிய யூஎஸ்பி சார்ஜிங் டிராவல் அடாப்டர் பத்தி பார்க்க போறோம். இந்த மூணு விதமான ப்ராடக்ட்டுமே ரொம்பவே அட்டகாசமா ஷூட் அவுட் பண்ணிருக்கோம். சோ எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க பாத்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பாத்துட்டு இருக்கிறது டெக் ஃபோவி தமிழ். என்னுடைய பெயர் விஜய். வாங்க இன்னைக்கு இருக்கிற வீடியோக்குள்ள போகலாம். நம்ம பார்த்துட்டு இருக்குது விசிடி 888 சிம்பெக்ஸ் RM ட்ரைபாட். இது கூடவே ஒரு மொபைல் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலை இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். பிளஸ் மூணு விதமான லெக் கிரிப்ஸும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு அடிஷனல் அப்படின்னே சொல்லலாம். இந்த பிரத்யேகமான ட்ரைபாடை பொறுத்த வரைக்கும் எல்லா யூடியூபர்ஸுமே இப்போ கரண்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல் வீடியோ ட்ரைபாட் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டியோட கொடுத்துருக்காங்க. விசிடி 888RM அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரைபாடை யூஸ் பண்ணி பல விதமான ஆக்டிவிட்டீஸை நம்மளால் பண்ணிக்க முடியும். உள்ளுக்குள்ள ஒரு பவுச்சுக்குள்ள போட்டு நம்மளுக்கு ட்ரைபாடை வந்து டெலிவரி பண்ணியிருந்தாங்க. இந்த பவுச்சோடைய பில்ட் குவாலிட்டி நான் செக் பண்ண வரைக்கும் ஓகே, இந்த பிரைஸுக்கு வர்த் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு பேக் பேக் மாதிரி இருக்கு, ஜிப்பும் நல்லா இருக்கு, நான் செக் பண்ணிட்டேன். ஸோ லெக் கிரிப்பாக இருக்கட்டும், ஏற்கனவே ஒரு லெக் கிரிப் மூணு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ராவாக ஒரு மூணு கிரிப் வந்து நம்மளுக்கு அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை டில்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க. சிம்பெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய பிராண்டை வந்து ரொம்ப கிளியராகவே வந்து அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரைபாடை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். இதில் லாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ராயல் பிளாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலர் கோட்டட் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயிண்ட்டை வந்து ஆட் அவுட் பண்ணியிருக்காங்க. கீழே லெக் கிரிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதோடைய ஹைட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே ரொம்ப ரொம்ப ஹைட்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இது ஒரு 360 degree ரொட்டேஷன் அளவு கொண்ட ஒரு சூப்பரான ட்ரைபாட். இப்போது நான் திருப்புறேன் இல்லையா, ஸோ இந்த இடத்த யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை டில்ட் பண்ணுறதுக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்க முடியும். பேண்ட் ஷாட் எடுக்கிறதுக்கு செம்மையாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு பில் குவாலிட்டி, நல்ல வெயிட்டும் வந்து பார்த்திங்கன்னா 1.8 kg வந்து இது தாங்கக்கூடிய அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்மளால் வந்து 360 degree வந்து ரொட்டேட் பண்ணிக்க முடியும். அதே சமயம் பேன் வந்து பார்த்திங்கன்னா 180 degree அளவுக்கு நம்மளால் பேன் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து சோனி DSLR கேமராஸ், அப்புறம் SLR டிஜிட்டல் கேமராஸ், நிக்கோன், கேனோன் இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ சைடில் நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு சென்டர் ஆர்ம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைட் ஆகும். ஸோ இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் சூப்பராகவே வந்து எவ்வளோ பெரிய ஹைட்டாக இருந்தாலும் ஈஸியாகவே வந்து வீடியோஸ் வந்து ஷூட் பண்ண முடியும். டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா உட்டால் செய்யப்பட்ட ஒரு கிளாம்ப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்மளை வந்து ஆக்சஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும். இதை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்கும்பொழுது தெரியும் மேலே உங்களுக்கு வுட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. எந்த விதமான ப்ராடக்ட்டும் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு கேமராவுடைய அடி பாட்டம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டாப்பில் வந்து கிளாம்ப் பிளேட் வந்து ரொம்ப சூப்பராகவே டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு நம்ம இதை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து லாக் ஆகிக்கும். இந்த பிரத்யேகமான ட்ரைபாடை பொறுத்த வரைக்கும் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு, மூவிஸு இந்த மாதிரியான ஷூட் அவுட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. இந்த ட்ரைபாடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிளாஸ்டிக் பில் பண்ணியிருக்காங்க. டாப் சைடை பொறுத்த வரைக்கும் அடியில் பாட்டமில் மெட்டலால் பில் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த ப்ராடக்ட் வாங்கும்போது நமக்கு நிறைய விதமான அக்சசரிஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருந்தீங்க.
இப்போ இந்த பிரத்யேகமான ட்ரைபாடை 360 degree வரைக்கும் நம்மளால ரொட்டேட் பண்ணிக்க முடியும். இது ஒரு அட்டகாசமான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி ப்ரோட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டெடி 450 ட்ரைபாட் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அது ரொம்பவே பேசிக் பிளஸ் வந்து டேமேஜும் ஆயிடுச்சு. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த பிரத்யேகமான ட்ரைபாட் நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே லைஃப் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து லாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த இடத்துல நம்ம எப்படி எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், எந்தெந்த இடத்துல எந்த அளவு ஹைட்டு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் லாக் அவுட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் திருப்பிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் கிளாம்ப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஹைட்டு தூக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். இது ஒரு கூடுதல் அட்வான்ஸான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பாட்டமில் வந்து உங்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் அந்த லெக்கு வந்து மூமெண்ட்டை வந்து லாங்காக ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ரவுண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும் சென்டர் லாக்கை. கம்மியாக ஓப்பன் பண்ணிங்கனா அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா என்லார்ஜ் ஆகாமல் இருக்கும். இப்போது நான் இருக்கக்கூடிய ஹைட் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோடைய ஓவரால் என்லார்ஜ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு ஹைட் வருது. இப்போது இந்த ப்ராடக்டோடைய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. நான் வாங்கும்போது ஆஃபரில் வாங்கினதுனால எனக்கு 2000 888 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் வாங்கியிருந்தேன். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் பையிங் லிங்க் இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் BYM1 போயாலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான காலர் மைக். இதுவும் எல்லா யூடியூபர்ஸுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஆடியோ குவாலிட்டி உள்ள ஒரு மைக் அப்படின்னே சொல்லலாம். இந்த மைக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து கண்டர் லெவலர் மைக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய விதமான ஆப்ஷன்ஸ்கள் எல்லாமே இருக்குது. இது வந்து ஓம்னி டைரக்ஷனல் மைக் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் லெவலர் கண்டென்சர் மைக்ரோஃபோன் வந்து இதில் இன்பில்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 20 feet மட்டும் ஆடியோவுடைய ஒயர் குவாலிட்டி நம்மளுக்கு வரும். நிறைய விதமான டெசிபிள்ஸ் எல்லாமே நம்மளால் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த பிரத்யேகமான டிவைஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மைக்ரோஃபோனை ஸ்மார்ட் ஃபோன்லையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரியான கேமராலிஸுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரான ஒரு ஆடியோ குவாலிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். BYM1 அப்படிங்கிறது தான் இந்த மைக். இதுக்கான ஒரு யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எல்லா விஷயங்களுமே இருக்கும். நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். வாரண்டி கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அடுத்ததாக ஒரு பவுச் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பவுச்சுக்குள்ளே தான் நம்மளுடைய அந்த BYM1 அப்படின்னு சொல்லக்கூடிய போயா மைக் இருக்குது. ஸோ இந்த போயா மைக் நார்மல் மைக் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் கேமரா அண்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 3.5 mm ஜாக் கொடுத்துருக்கிறதுனால எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணிக்க முடியும். 20 feet ஒயருடைய லென்த் மட்டும் இருக்குது இதில். இது ரொம்பவே சூப்பரான ஒரு மைக். எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மைக்கும் கூட. இதோடைய விலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 850 950 வரைக்கும் கிடைக்கும் மார்க்கெட்டில். அதோடய லிங்க் கீழே இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இதோடைய வாய்ஸ் டெஸ்ட் பண்ணலாம். தமிழாளி நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படிங்கிறது எல்லாமே தெரியும் உங்களுக்கு. ஸோ பல விதமான பல சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்குது அட ஃபோவி தமிழாணி, என்னுடைய பேர் விஜய் டெக். ஃபோவி தமிழாணி, என்னுடைய பேர் விஜய். வாங்க இன்றைக்கி இருக்கிற வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் விபி டெக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராண்ட்லேருந்து வரக்கூடிய குவாலிட்டி ஒரு அசசரிஸ் அப்படின்னு சொல்லலாம். அல்ட்ரா ஸ்மார்ட் சூப்பர் ட்ராவல் அடாப்டர் யூஎஸ்பி சார்ஜர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ட்ராவல் அடாப்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3.0 கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இதில் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட் வந்து அமேசானில் எக்ஸ்க்ளூசிவாக கிடைக்குது. இந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு யூஎஸ்பி டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. பட் ஒயருடைய குவாலிட்டிஸை நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒர்த் தான் சொல்லலாம். நல்லாவே கொஞ்சம் பில்ட் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயுமே அவங்களுடைய விபி டெக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிராண்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய பிராண்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 ப்ராடக்ட் கிட்ட வருது. நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து மினி டைப் யூஎஸ்பி சார்ஜ் அப்படின்னு சொல்லலாம். இதோடைய ஒயர் லென்த்தை இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஓவரால் என்ன தேவையோ என்ன கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு இந்த வால் சார்ஜருக்கான அந்த யூஎஸ்பி சார்ஜிங் ஒயர்ஸும் கொடுத்துருக்காங்க. இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த பிரத்யேகமான பார்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் வந்து சார்ஜ் பண்ணக்கூடிய அந்த ட்ராவல் அடாப்டர். ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் பவர் சர்க்கியூட்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ அது எல்லாத்துக்குமே ஈக்குவலைஸ் பண்ணக்கூடிய வகையில் இதை கொடுத்துருக்காங்க. 3.0 அப்படின்னு சொல்லக்கூடிய யூஎஸ்பி போர்ட் தான் வந்து இதில் இருக்குது. இதில் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ஒயர்ஸை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி உங்களுடைய மொபைல் ஃபோன் ஆர் ஸ்மார்ட் ஃபோன் டேப்லெட் என்ன ப்ராடக்ட் வேணாலும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்க முடியும். அதுவும் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான அட்டகாசமான ஒரு ப்ராடக்ட்டும் கூட. இந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் எக்ஸ்க்ளூசிவாக கிடைக்கும். ப்ளஸ் வந்து இதோடைய ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 and above அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் கிடைக்கும்.
இதை ஒன்ஸ் நீங்கள் உங்களுடைய அடாப்டரில் இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைரெக்டாகவே உங்களுடைய மொபைல் சார்ஜிங் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு 110 வோல்ட் 240 வோல்ட்ஸ் வரைக்கும் இது இருக்குது. ஸோ நீங்கள் ஒன் சுவிட்ச் ஆன் பண்ணிங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து ரெண்டு எல்இடிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒர்க் ஆகுதா இல்லைன்னு ஈஸியாகவே செக் அவுட் பண்ணிக்க முடியும். இண்டிகேட்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது எல்லா சார்ஜர்லையும் கொடுக்க மாட்டாங்க, மேபி இவங்களுடைய பிரத்யேகமான பிராண்ட் அப்படிங்கிறனால கொடுத்துருக்காங்க போல. அவுட்புட் டிசி பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்லேருந்து 2.4 ஆம்ப்ஸ் வரைக்கும் இது கிடைக்குது. இதில் ரெண்டு போர்ட் கொடுத்துருக்காங்க. டைரெக்டாக நீங்கள் சுவிட்ச் போட்டவுடனே உங்களுக்கு எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த டைமில் உங்களுக்கு சார்ஜ் ஏறுது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். சூப்பரான ஒரு ப்ராடக்ட், கண்டிப்பாக பை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனுக்கு செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக இன்னைக்கு பார்த்த இந்த மூணு விதமான பிரமாதமான ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் சேர்த்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா இல்லை ப்ரைஸில் ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா என்ன விதமான குவெரிஸாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்ன அப்படிங்கிறதுக்கு ஃபீட்பேக் நான் என்ன அப்படிங்கிறத செக் அவுட் பண்ணிட்டு கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் பட்சத்தில் இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த மாதிரியான டெக் அண்டர் சீரீஸை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் வளர வளர நிறைய விதமான டெக் அன்பாக்சிங் ரெகுலராகவே நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தது அப்படின்னா உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் பட்டன் சப்ஸ்கிரைப் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய எந்த ஒரு பிரத்யேகமான டெக் சார்ந்த அன்பாக்சிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலர் மெயில் அடிக்கி நோட்டிபிகேஷன்ஸாக யூடியூப் தரப்பில் வந்து கொடுக்கப்படும். மீண்டும் நல்ல ஒரு சூப்பரான டெக் அன்பாக்சிங் வீடியோவோட சந்திக்கிறேன். நன்றி அண்ட் வணக்கம்.